சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த மாதம் தொடங்கும் பருவமழை இந்த வருடம் முன்கூட்டியே ஆரம்பிப்பதாக தெரிவித்தார். புயலை எதிர்கொள்ள மாநில மற்றும் மத்திய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் அறிவுறுத்தியிருப்பதாகவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் கடைசியில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது வழக்கம். இந்த வட்டம் கொஞ்சம் முன்னால் ஆரம்பிக்குது. எப்பவுமே இது கேரளாவில் ஆரம்பித்து வரும். இந்த வட்டம் அந்தமான் பகுதியில் இந்த இது ஆரம்பிக்குது. இது புயலாக வந்து அந்தமான் கடல் பகுதியில் வங்காள விரிகுடா பகுதியில் அந்தமான் கடல் பகுதியில் இது புயலாக உருவாகுது. 22ஆம் தேதியிலிருந்து இது இதனுடைய தாக்கம் இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து இதனுடைய தாக்கம் இருக்கும். 26ஆம் தேதி இது ஒடிசாவுக்கு போயிருங்கிறது வானிலை ஆராய்ச்சி நிறுவனர்கள் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ இது இந்த நேரத்தில் நம்ம மாநிலத்தில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த அந்த பகுதியில்